நான் நவீனோட நாரின் மனம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பேச வந்திருக்கேன். நாரின் மனம் இந்த தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் நம்ம பூவின் மனம் ஏன் சொல்லக்கூடாது, ஏன் நாரின் மனம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்து வந்துச்சு. எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறை. என்ன பண்ணுவார், வியாழக்கிழமை சாயந்தரமே அவர் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சுருவார். அவர் ஆரம்பித்து ஒரு நாலு அஞ்சு ரவுண்டு தாண்டின போது நமக்கு ஒரு ஃபோன் போடுவார். ஃபோனை போட்டு இந்த மாதிரி புலம்புவார், நீங்கள் சங்க கவிதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா, அது எதுக்கு தோழருப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சொல்லுவார், வரலாறு முழுக்க தலைவனும் தலைவியும் பிரிஞ்சதையும் சேர்றதையும் வளையலில் கண்டு போச்சு அதெல்லாம் பேசுகிறாங்க, தலைவனுக்கும் தலைவிக்கும் தோழிகள் தோழிகள் தோழர்கள்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்கள்ல, அவங்கள பற்றிலாம் யாருமே பேசலையே அப்படின்னுப்பாங்க. நான் கேட்பேன், இந்த நேரத்தில் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இருந்தாலும் விட மாட்டார். நீங்கள் தமிழ் படம் பாருங்கள், ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பாடல் சுச்சுவேஷன் வச்சுனா எங்கேயாச்சும் போயிடுவாங்க, அவங்க அவங்க பின்னாடி ஆகிறதுக்கு ஒரு பத்து பேர் தேவை. அந்த பத்து பேர் யார், அவங்களோட கதை என்ன, அதெல்லாம் இன்றைக்கியா சோதிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்பார். அது எதுக்குங்க இப்போ அப்படின்னு கேட்டாலும் அப்படி தான் ஏதாச்சும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு வச்சுருவாங்க. நம்ம அப்புறம் யோசிப்போம், ஆமாம்ல ஏன் நம்ம எப்போவுமே வந்து ஹீரோவோட கதை தான் கேட்டுட்டு இருக்கணுமா, ஹீரோயினோட கதை தான் கேட்டுட்டு இருக்கணுமா, கூட ஆடுறவங்க கதையெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதா, அதுமாரி தான். நம்ம பூவோட வாசனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் களம் முழுக்க, அதை தாங்கி நிற்கிறது வந்து நார் தான். ஸோ அந்த நாரின் மனத்தை வந்து பேச வந்திருக்கிறது சார் நவீன பாராட்டலாம். நவீன் இன்றைக்கி வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு ஹீரோ மாதிரி. அப்புறம் அந்த இந்த இதில் ரொம்ப ரசித்தது வந்து தலைப்புகள் தான். நான் எப்பயுமே வந்து நவீன் வைக்கிற தலைப்புகளை கூர்ந்து கவனிப்பேன். அவர் இலக்கிய கட்டுரைகளுக்கு ஒரு விதமாக தலைப்பு வைப்பார், கதைகளுக்கு ஒரு தலைப்பு வைப்பார், ஆனால் பத்திகளுக்கு வந்து பார்த்தோன்னா முற்றிலும் வேறு மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்காரு. ரொம்ப கவித்துவமாக வைப்பார் கட்டுரைகளுக்கெல்லாம். இப்போ சமீபத்தில் ஒரு மூணு கட்டுரை எழுதினார் பவா செலவரியை பற்றி. அந்த மூணு கட்டுரையோட தலைப்பு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், கண்களின் விடுதலை, மீட்கப்படும் குழந்தைமை, கலையின் இறுதி யாத்திரை. இந்த தலைப்புகள்லாம் பார்த்த உடனே நமக்கு தோணும், இது எப்படியாச்சும் நம்ம படிச்சிடணும், நம்ம இதை என்ன தான் எதிர்க்காருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் படிப்போம், நல்லா தான் எதிர்ப்பார். இவ்வளோ கவித்துவமாக தலைப்பு வைக்கிறவர், அவரோட பத்தி எழுத்துக்கு எப்படி தலைப்பு வச்சுருக்காருன்னு பாருங்கள், ஆத்தாவும் அவதாரும், நானும் சாமியார்களும், தோல் இருக்க சுளை முழுங்கி. பத்திய எழுத்துக்கு ஆதாரமே அதுதான், எளிமை தான். அதை நம்ம வந்து ஒரு கட்டுரை மாதிரியோ இல்லை ஒரு சிறுகதை மாதிரியோ எழுத முடியாது. பத்திய எழுத்துக்கு ஆதாரமே அதோடய எளிமையும் சிறந்த சொற்களும் தான். இந்த மாதிரி கட்டுரைகள் இதில் இருக்குது, பத்திகள் இருக்குது. பொதுவாக இந்த புத்தகத்தை முழுசாக வாசித்து புரிஞ்சுக்கிட்டது இதுதான், எல்லா எழுத்தாளர்களுக்குமே வந்து பால்யத்தை எழுதுதல், அதாவது நம்ம சின்ன வயசில் கடந்து வந்த பாதைகளை யோசித்து அதை பதிவு பண்ணுற எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்தில் ஏதோ நுழைச்சிருது, எல்லா எழுத்தாளர்களுக்கும் உண்டான ஒரு குணம்தான். தமிழில் பார்த்தோன்னா யூமாவாசிகின் ஒருத்தர் இருக்கார், ரத்த உறவுன்னு ஒரு அற்புதமான நாவல் இருக்கார். அவர் சின்ன வயசு சம்பவங்களை தொடர்ந்து அதை பதிவு பண்ணுறதான் அந்த நாவல். கவிஞர் சுகுமாரன் ஒருத்தர் இருக்கார், அவர் வெல்லிங்டன் ஒரு நாவல் இருக்கார். அவரும் அவர் அவரோட சின்ன பருவத்திலேருந்து அது கடந்து வந்த பாதையை தான் எழுதியிருப்பார். ஸோ அதே மாதிரி நவீன் வந்து இதில் தன்னோட பால்யத்தை அழகாக பதிவு பண்ணிருக்காருன்னு தான் சொல்லலாம். அப்புறம் நவீன் எழுதுறதுக்கு ஆதி ஊற்றாக நான் நினைக்கிறது வந்து அவங்க ஆத்தா தான் நினைக்கிறேன். அவங்க தான் கதை சொல்லியிருக்காங்க. அவர் ராத்திரியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கதை சொல்லி தூங்க வச்சுருக்காங்க. நல்ல காரியம் தான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. எனக்கு எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க, அவங்களாம் கதை சொல்லலை, கேட்கல அவங்கள. நான் முதல்ல அந்த வயசில் நான் கதை கேட்கறதுக்கான மூடில் இல்லை, விளையாடுறதுக்கான மூடு தான் இருந்துச்சு அப்போது. சின்ன வயசில் அந்த ஸ்கூல் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வகுப்பில் ஒரு கிளாஸ் வைப்பாங்க, ஒரு வீணாக போன பீரியட் ஒன்று இருக்கும், நீதி போதனை வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எல்லோரும் ஒரு கதை சொல்லணும், அதுக்கோசரமே நாங்கள் கதை படிக்கணும், வேற ஒருத்தன் சொல்லாத ஒரு கதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார் முதல் நாளே சொல்லுவார், நாளைக்கு நீதி போதனை வகுப்பு,
எல்லாரும் ஒரு கதை படிச்சுட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே சின்ன கதை எதுன்னு நான் தேடுவேன், எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் எல்லாத்தையும் போய் கேட்பேன், அவன் ஒரு கதையை வச்சுருப்பான், நான் சொல்ல மாட்டான். நான் ஒரு விறகு வெட்டி கதை படிச்சிருந்தேன் சின்ன வயசில். அந்த கதையை ஏற்கனவே சொல்லிட்டாங்க எனக்கு. அந்த ஊர் கதை தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. அந்த கதையில் விறகுக்கு பதிலாக மரத்தை வெட்டுறான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். வாதிய திட்டினார். ஆக எனக்கு ஒரு தாத்தா பாட்டியே ஒரு கதையில் சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா நானும் நல்லா அந்த மேடையில் கதை சொல்லிட்டுருப்பேன். ஆனால் இந்த புத்தகம் முழுக்க நிறையா தாத்தா சொன்ன கதைகள், பாட்டி ஆத்தா சொன்ன கதைகள்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு நிறையா. இந்த பத்திகளில் மொத்தம் மூணு படங்களை பற்றி எழுதியிருக்காரு. நந்தலாலான்னு ஒரு படம், அப்புறம் லைஃப் ஆஃப் ஸ்பைன்னு ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம், மூணு படத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அது நந்தலாலா வந்து நான் பார்த்தது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, அது மறக்கவே முடியாது வாழ்க்கையில். அப்போ வெட்டியாக ஊரை சுற்றிட்டு இருந்த சமயம் நண்பர் பவா சௌதரி வந்து வம்சி பதிப்பம் வச்சுருக்கார். அப்போ நான் என்ன பண்ணுவோம், போயிட்டு அங்கே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிழை திருத்தம் அந்த இது ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்ருப்பேன். அப்போ அந்த ஒரு புத்தக சந்தை வந்துச்சு. அந்த புத்தக சந்தையில் அந்த புத்தக அதுக்கான தயாரிப்புகள்லாம் அவங்க இருந்தாங்க. அதுங்களோட சேர்ந்து நானும் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போயிட்டு புத்தக சந்தையெல்லாம் பார்த்துட்டு எப்படி விற்பனையாவது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் டைரக்டர் மிஷ்கின் வந்தார். அப்போ தான் அவரோட அஞ்சாவது படம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடி நந்தலாலா படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகலை. மிஷ்கின் வந்தவுடனே அந்த புக் ஃபேர் முடிஞ்ச உடனே அங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டார். நான், பாபா, அவங்க மனைவி சைலஜா, வன்சி எல்லாரும் போய் அவங்க கடற்கரைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டிகிட்டு போயிட்டார். எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, மிஷ்கினை பார்த்ததே பெரிய விஷயம், நம்ம போவோம், அவங்க கூட போவோம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டால் அவரோட அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஒரு சின்ன அரங்கத்தில் உட்கார வச்சு படத்தை போட்டு விட்டாங்க. அதுதான் நந்தலாலா. அந்த படம் அப்போனா தேட்டரில் வரலை. படத்தை பார்த்துட்டு நானும் கரகரன்னு அழுதுட்டேன் கடைசி சீனெல்லாம். அப்புறம் போயிட்டு மிஷ்கினை கட்டி பிடிச்சி இப்படி ஒரு அற்புதமான படத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இந்த படத்தை பற்றி இதில் எழுதியிருக்கிறாரு. நவீன் வேலை செய்கிற ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கிற ஸ்கூலில் ஒரு மாணவன் இருக்கான், சரவணன் ஒரு மாணவன். அவனுக்கு அப்பா அம்மா இல்லை. அவனுக்கு ஒரு பாட்டி மட்டும் இருக்காங்க. அவனுக்கு வந்து அவன் பாட்டிகிட்ட பேசணும்னு ஆசை, ஆனால் பேச முடியல. அவன் ஒரு விடுதியில் தங்கி படிக்கிறான். அந்த விடுதியில் அவன் பாட்டிகிட்ட பேசணும், ஆனால் நம்பர் இல்லை. அவனுக்கு மங்களாக ஞாபகம் இருக்குது, அந்த எப்படியாச்சும் பாட்டிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 காசு யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கிட்டு போயிட்டு அவன் மனசில் இருக்கிற நம்பரை போட்டு அதை டயல் பண்ணி பேசுகிறான். ஒவ்வொரு நாளும் பேசுகிறான், ஆனால் சரியான நம்பருக்கு அவனால் டயல் பண்ணவே முடியல. அப்புறம் நவீன ஒரு வாட்டி கூப்பிட்டு கேட்குறேன், நீ எங்கே யாருக்கு ஃபோன் பண்ணுற, எதுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுற அப்படின்னு. இல்லை சார், எங்கள் பாட்டிக்கிட்ட பேசணும், பாட்டினா அவனுக்கு பிடிக்குமா, பாட்டினா யாருக்கு சார் பிடிக்காது, எல்லாருக்கும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, ஏன் பேச வேண்டியது தானே, டெய்லியும் பேசணுமா? இல்லை, அவன் பாட்டியோட நம்பர் எனக்கு மறந்துடுச்சு, அதை அப்படியே நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுறேன், எப்படி கிடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் வந்து காணாமல் போயிடுறான். விடுதலிருந்து எல்லோரும் தேடுறாங்க. 2 நாள் கழித்து அவங்க பாட்டி வீட்டிலேருந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வராங்க. விடுதியிலேருந்து அவனோட பள்ளி இருக்கிற தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கலாம். அந்த சின்ன பையன் அவன் போயிட்டான், எப்படி போனான்னு தெரில. அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூப்பிட்டு கேட்குறாரு நவீன், நீ ஏன் எப்படி போன நீ அப்படின்னு. நான் நடந்து தான் சார் போனேன். 50 கிலோமீட்டர் எப்படி நான் நடந்த, நீங்கள் நடந்து தான் சார் போனேன், எப்படி உனக்கு வழி தெரியுமா? இல்லை, அப்படியே எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு, அந்த ஞாபகத்தை வச்சு அப்படியே நான் போயிட்டு நான் வீடு போயிட்டேன். அவனை அந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது அவன் பாட்டி மண்டியில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பயங்கர கண்காணிப்புகள் போடப்பட்டு அவன் எங்கேயுமே போக முடியாத மாதிரி தடுத்து நிறுத்தின உடனே அவன் தன்னோட எதிர்ப்புகளை எப்படி காமிக்கிறான் அப்படின்னா, சுத்தமாக படிக்கிறதில்ல, யாருக்கிட்டும் பதில் சொல்கிறதில்ல, யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, தேர்வுகளில் எதையுமே எழுதி வைக்காமல் எந்திரிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி தன்னோட எதிர்ப்புகளை பதிவு பண்ணுறான்.
நவீன் அதில் அந்த பத்தி எழுதுறவெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவன் நமக்கு போதிக்கப்பட்ட கல்வி முறை, நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற முறை, நமக்கு சொல்லி கொடுத்தது, இது எல்லாமே அவனுக்கு இந்த விஷயத்தில் நம்ம தீர்வை கொடுக்கவே இல்லை. அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம பண்ணினதுனால தானே அந்த அந்த மாதிரி பாதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அடுத்து என்னை கவர்ந்த பத்தியாக கண்ணீரை பின்தொடர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தியாக இருக்கிறாரு. அதாவது நவீன் வந்து ஒரு மின்னல் எஃப்எம் நினைக்கிறேன், அது மின்னல் எஃப்எம்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது அவர் பேட்டி கேட்ட ஒரு சிறை கைதி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட உங்களை பேட்டி கேட்டேன், உங்கள் நேர்காணல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோம். சரி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்கிறாரு, சிறையில் இருந்தவர், நான் ஒரு 5 நாவல் எழுதியிருக்கேன், 5-6 நாவல் எழுதியிருக்கேன், சிறைக்குள்ளே எழுதி அங்கே இருக்கவங்களே படிக்கிறதுனால அதோட தரம் என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து படிச்சுட்டு அதை சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஒரு எழுத்தாளராக இவருக்கு ஆர்வம் வருது நவீனுக்கு. சார் சிறையிலேருந்து எழுதுறாரு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. சந்திக்கணும்னு போனோன்னா அவங்க அதை சந்திக்க இப்போ மறுக்கப்படுது. மறுக்கப்பட்ட உடனே அப்புறம் திரும்பி போகிறாரு. அதுக்குள்ளாரே உள்ளார இருந்து அந்த சிறைக்கைதி மன்சூர் அப்படின்ற அந்த ஆள் அவர் இருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய போராட்டமாக நடத்தி அவரை திரும்ப ஃபோன் பண்ணுங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அவரை கூப்பிட்றாங்க. நவீன் மறுபடியும் வர்றாரு. அந்த சந்திப்பு நடக்குது. இந்த சினிமாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். எதிரில் ஒரு கண்ணாடி இருக்கும், நடுவில் அந்தாண்ட ஒரு ஃபோன் இருக்கும், இந்தாண்ட ஒரு ஃபோனு, அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவர் புதுசாக இருக்குது. அவருக்கு பேசும்போது, எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது சொல்கிறாரு, நான் சிங்கப்பூரில் தொழில் முறையாக அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருப்பேன், ஏதோ ஒருத்தர் நண்பர் ஒரு பையை கொடுத்தாரு, அந்த பையை எடுத்துருந்து இங்கே கொடுக்குவேன், அதில் ஏதோ ஒரு பொருள் இருந்திருக்கு, அதில் நான் மாட்டினது தான் மரண தண்டனை கைதி நினைப்போ, அப்படி தான் மாட்டி நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன எழுதிருக்கீங்க அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அது எல்லாத்தையும் ஒரு 5-6 நாவல்கள் வாங்குறாரு. ரொம்ப கராரான இலக்கியவாதி நவீன். நான் பார்த்துருக்கேன், நான் ஒரு கதைகள்லாம் படித்தோன்னா ஒரு 2-3 தடவை படிக்கணும், அப்போ தான் நமக்கு புரியும். சிக்கலான மொழியாக இருக்கும். ஆனால் பத்திகள் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப எளிமையாக தான் எழுதிருக்கிறாரு. அப்புறம் அந்த அவர் விடைபெறும்போது அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன நான் ஒரு சின்ன சில பொருள்லாம் எழுதியிருக்கிறேன், அதை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேனாவும் பேப்பரும் தான் எழுதியிருக்காரு, 10 நோட்டு, எது குறைஞ்சாலும் இது மட்டும் குறையாமல் எனக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திப்பு முடித்து வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தில் அந்த புத்தகத்தெலாம் எடுத்து படிக்கிறாரு. அதில் வந்து ராஜேஷ்குமார் மாதிரியான நாவல்கள், ஒரு ரொம்ப காலத்தில் தேங்கிவிட்ட ஒரு எழுத்து முறையை அந்த நாவல் கொண்டிருக்குது. அதை படிச்சுட்டு ஏமாற்றம் அடைகிறாரு. ஆனால் இதை நம்ம வந்து ஒரு சிறையில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. சொன்னால் பாவம், அவர் ஏற்கனவே ஒரு மரண தண்டனை கைதி. அவர்கிட்ட போயிட்டு நம்ம விமர்சனம் அதுன்ற பேரில் அதை நான் அவர் அப்படி தான் சொல்லலை, கடைசி வரைக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன், சொல்லலை. அந்த அதோட விமர்சனத்தை பற்றி அந்த மன்சூர்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லலை. சொல்லாமல் இருந்தது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். 2 புத்தகத்தை பற்றி பேச வந்திருக்கேன் நான். ஆனால் நேரம் வந்து ரொம்ப, ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம்னாரு நவீன், அப்புறம் 20ன்னாரு, இப்போ பேசிட்டு இருக்கும்போது 15 முடிச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்ட்டாரு. 15 எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, அது சிறப்பாக ஒரு அறிமுகம் பண்ணி வைக்கணும் இல்லையா, இருக்குல்ல டைம் இருக்குல்ல. 2வது நூல் வந்து சரவண தீர்த்தா எதுன ஊதா நிற தேவதைகள். ஊதா நிற தேவதைகள், நான் வந்து இந்த புத்தகத்தை கையில் எடுத்த உடனே என்னென்ன திரைப்படங்களை பொதுவாக சினிமா விமர்சனம் குறித்த புத்தகங்கள்லாம் கையில் எடுத்தவுடனே அதில் என்னென்ன படத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதில் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் தொடர்ச்சியாக படம் பார்த்துட்டு இருப்பேன், ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிப்பேன். முக்கியமாக நான் படிக்கிறதெல்லாம் பாத்ரூமில் தான் படிப்பேன் நான் மேக்ஸிமம். அது சின்ன வயசுலேருந்தே வந்த பழக்கம். நவீனோட பல பத்திகள் வந்து நான் அங்கே தான் படித்தேன். சுவாரஸ்யமாக எழுந்தார், நான் மறந்துட்டு உள்ளரே உட்காந்துருப்பேன். நான் பையன் வந்து கதை திட்டுவான், நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன பண்ணுறச்சு அப்படின்னுவான். நான் புத்தகம் கையில் கிடைக்கல, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து பேப்பராக தான் வச்சு படித்தேன் நான்.
பல நேரங்கள் அப்படியே கூட எழுந்திரிச்சு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதெல்லாம் நம்ப மாட்டேங்க. நான் கரெக்டாக அந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருப்பேன். ஆனால் இந்த நூல், இந்த புத்தகம், நான் எந்த புத்தகம், சினிமா விமர்சன புத்தகம் நான் படிச்சிருக்கேன். செழினோட மூணு வால்யூம் எழுதியிருக்காரு உலக சினிமா பற்றி கட்டுரைகளை. அதில் மிக பெரும்பாலான படங்கள் தேடி படிச்சிருப்பேன், இல்லது நான் பார்த்த படங்களாக இருக்கும். அதனால் அதை நான் படிக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரவண தீர்த்தா எப்படி இப்படி ஒரு லிஸ்ட்டு பிடிச்சாருன்னு தெரில. அந்த படத்தில் ஒன்று கூடமே நான் பார்த்ததில்லை, ரொம்ப எனக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா. 10 வருஷமாக தொடர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு படம், ஒரு நாளைக்கு 10-20 பக்கம் படிக்கிறோம், ஒரு மாதத்துக்கு 2-3 புக்கு படிக்கிறோம். இந்த படத்தங்களை பற்றி நம்ம எங்கேயுமே கேள்விப்படலையே, ஏன்? ஒரு படம் அது இந்திய சினிமா, அதனால் எனக்கு வந்து அது தெரிஞ்ச படம் தான், பார்த்த படம் தான் வாட்டர். அதில் கணக்கில் வேணும், அது நான் ஒரு இந்தியனா அதை கணக்கில் வைக்க வேணாம். மீதி 9 படத்தில் ஒரு படம் மட்டும் மங்களாக நினைவு இருக்குது, அந்த படம் பார்த்த மாதிரி. மற்ற 8 படங்களுமே எனக்கு புதுசு. அப்புறம் வாசிக்க ஆரம்பித்தேன் படங்களை தேடி. சரி, நம்ம தேடி பார்த்துட்டு அப்புறம் படிக்கலாம்னு நினச்சின்னா அந்த படங்கள் இணையத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது. எப்படி இவர் மட்டும் பார்த்தாருன்னு தெரியல. ஆனால் அதில் ஒரே ஒரு படம், ஈரான் படம் வந்து நான் பார்த்த படம், சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் பனாஹி இல்லவே இயக்கத்தில் வந்த படம். அந்த படத்தில், அந்த படத்தை பார்த்த நினைவு கூட எனக்கு இல்லை. அந்த படத்தில் இருக்கிற ஒரு சம்பவம் மட்டும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அது மட்டும் நினைவில் இருக்கிறதுனால அந்த படம் பார்த்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் நான். அந்த காட்சி என்னென்னா, அந்த பொதுவாக அதுக்கு முன்னாடி புத்தகம் முழுக்க என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒரு படம்னா படத்தை மட்டும் பேசுகிற புத்தகங்கள் இல்லை, கட்டுரைகள் இல்லை. இதில் படத்தை மட்டும் அந்த படம் நடக்கிற நாடு களம், அங்கே பெண்களுக்கான இடம் என்ன, எவ்வாறு நடத்தப்படுறாங்க அப்படின்றத முழுசாக விளக்கிற நூல். இப்போது ஒரு ஈரான் படம் இருக்குன்னா, ஈரானோட அரசியல் சூழ்நிலை என்ன, அவங்க கடந்து வந்த பாதை என்ன, அங்கே பெண்களுக்கான உரிமைகள் என்ன என்ன எல்லாமே எழுதுறாரு. அப்போ ஒரு ஆப்கானிஸ்தான் படம், ஒரு டர்க்கிஷ் படம், ஒரு எகிப்த் படம், ஒரு லண்டன் படம் இருக்குது. எல்லா என்ன பா, 2 நிமிஷம். அந்த ஒரு காட்சியை மட்டும் நான் சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான காட்சி, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த காட்சி. அது என்னென்னா, ஒரு உதிரி பெண்களோட கதை தான் அந்த சர்க்கிள்ன்ற படம். ஒரு 3-4 பெண்களோட கதை தான், அதில் ஒரு தொடர்ச்சியும் இருக்காது, ஒரு முடிவும் இருக்காது. ஒரு கேரக்டர் வருவாங்க, அப்படி அந்த கேரக்டர் ஒரு இடத்துல முடிஞ்சு போய்டும், அவங்க போயிடுவாங்க. அப்போ படம் முழுக்க ட்ராவல் ஆகிற கேரக்டர்லாம் இல்லை. அப்படி படம் முழுக்க ட்ராவல் ஆகாத ஒரு கேரக்டர் தான் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ சிறையிலேருந்து ஒரு வெளிவர ஒரு பெண், அந்த பெண் வந்து வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஈரானில் ஒரு கொடுமையான சட்டம் என்ன இருந்ததுக்கு அப்படின்னா, ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் வெளியே நடமாட முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண் வந்து ஒரு ரோட்டில் போகிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையனாச்சும் போகணும், அதுதான் அவனுக்கு துணை. அந்த பையன்தான் அவனுக்கு பாதுகாப்பு, அந்த பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பும் இல்லாமல் போக முடியாது, போனால் தண்டனை, பிடிச்சிட்டு போட்டு ஜெயிலில் போடலாம். இது என்ன தண்டனைனா அவங்க பார்த்து செய்கிறதான். இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணை வீட்டில் சேர்க்காதனால அந்த பொண்ணு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஒரு விடுதியில் தங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. விடுதிக்கு போகிற வழியில் இப்போ அங்கே போலீஸ்காரங்க நிற்கிறதுனால அப்படி இங்கிருந்து பார்த்துட்ருக்குறாங்க. அந்த வீடியில் தங்கிறது நம்ம ஏதாச்சும் இடங்கப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ஒரு 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 குழந்தை வந்து ரோட்டில் நிற்கிது. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அந்த அழுதுகிட்டே இருக்கும்போது போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட நிற்கிற மாதிரி, சரி துணை இல்லை ஒரு ஆள் தானே, அது பெண் குழந்தை, நல்லா உடை, நல்லா அழகான உடை அணியப்பட்டு, ஒரு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு நல்லா குழந்தையாக நிற்க வச்சுருக்காங்க. அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் அம்மா எங்கம்மா? அப்புறம் உடனே அவங்க அம்மா அங்கே வராங்க. வந்துட்டு என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த அம்மாட்ட விசாரிக்கிறாங்க, கெஸ்ட் ஹவுஸ் இங்கே ஏதாச்சும் விடுதி மாதிரி ஏதாச்சும் தங்குறது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அங்கே இருக்க பாருங்கள், அங்கே போனோடனே சரி அதை நோக்கி அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு நின்று வாசல் நிற்க போக அந்த போலீஸ்காரங்க இன்னும் அங்கே தான் இருந்துகிட்ருப்பாங்க. அதனால் சரி கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை மறுபடியும் ரோட்டில் தான் நிற்கிது. அப்போது முன்னே விட இப்போ பயங்கரமாக அழுதுட்டுருக்கு அந்த குழந்தை. ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணுது, ஏன் உங்கள் குழந்தை நடரோட்டில் விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு போய் அந்த குழந்தைகிட்ட போய் நிற்கவும் முடியாது, ஏன்னா போலீஸ்காரங்க அந்த அழுகையை பார்த்துட்டு அந்த வராங்க, கிட்ட வராங்க. அது ஒரு வேளை இவங்களையும் பிடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அப்படியே ஓடி போய் அந்தாண்ட தங்கி மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தோன்னா அவங்க அம்மா அங்கே அந்த பக்கம் மறைஞ்சு போகிற பார்த்துருவாங்க.
இதுதான் குழந்தை இங்கே விட்டு அங்கே மறைஞ்சு மறைஞ்சு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. போயிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு உனக்கு ஏதாவது சரிவு இருக்கா, குழந்தை பெற்ற குழந்தைய அந்த நடுரோட்டில் விட்டு வந்துருக்கிறா, அது அழுது போய் போய் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ ஒரு கேள்வி கேட்குற, பெற்ற குழந்தை யாராச்சும் அப்படி விட்டு வராங்களா? என்னால் வளர்க்க முடியல, எனக்கு கணவன் இல்லை, வருமானம் இல்லை, நான் என்ன பண்ணுறது? இப்படி அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு யாராவது ஒரு பணக்கார வீட்டு ஆளுங்க குழந்தைய தூக்கிட்டு போய் வளர்க்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இதில் தான் நான் பார்த்துட்ருக்குறேன். நான் ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன், எதுவும் கெடுத்துடாத, பேசி வீசி கெடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க. இந்த காட்சி வந்து இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த படத்தை பார்த்து, ஆனால் இது இந்த இதை மட்டும்தான் என்னால் ரீகால் பண்ண முடிஞ்சுது. இந்த படத்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால இந்த காட்சி ரொம்ப நினைவில் இருக்கிறதுனால முடிச்சுருவேன். இப்படியான நிறைய கட்டுரைகள் இதில் இருக்குது, படித்து இன்புறுங்கள்.